நான் உங்களில் ஒருவன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், அருகாமையில் உள்ள அந்த பில் பட்டனை அழுத்திவிடவும். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை வந்து அடையும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும். உலகத்தில் வேலை என்பது 12 மணி நேரமாகவும், சில நாடுகளில் 10 மணி நேரமாகவும், இன்னும் சில நாடுகளில் 8 மணி நேரமாகவும் இருக்கின்றது. அனைவரும் அறிவர். ஆனால் ஒரு நாட்டில் வேலை என்பது 6 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளதாம். அது எந்த நாடு? வாருங்கள் பார்ப்போம். பின்லாந்தின் பிரதமர் இனி தன் நாட்டு மக்கள் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டும் வேலை செய்யும் திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறார். இளம் வயதிலேயே பின்லாந்தின் பிரதமராகியுள்ள சன்னா மரின், 34 வயதாகிறது இவருக்கு, தன் நாட்டு மக்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் மகிழ்ச்சியுடன் செலவிட வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளாராம். அத்துடன் நாளொன்றுக்கு பணியாளர்கள் 6 மணி நேரம் வேலை செய்தால் போதும், இப்படி செய்தால் ஒரு வேலை உற்பத்தி பாதிக்கும் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏற்கனவே ஸ்வீடன் 2015 ஆண்டு நாளொன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செய்யும் திட்டத்தை அறிமுகம் செய்தது. விளைவு, பணியாளர்களின் மகிழ்ச்சி மற்றும் வசதியுடன் உற்பத்தியும் அதிகரித்தது. அதேபோல் மைக்ரோசாஃப்ட் ஜப்பான் நிறுவனமும் கடந்த நவம்பரில் வாரத்திற்கு 3 நாட்கள் விடுமுறை திட்டத்தை அறிமுகம் செய்தது. அந்த நிறுவனத்திலும் உற்பத்தி 39.9% அதிகரித்ததை காண முடிந்தது. தற்போது பின்லாந்து பிரதமரும் தன் நாட்டு மக்கள் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டும் வேலை செய்யும் திட்டத்தையும், பணியாளர்கள் நாளொன்றுக்கு 6 மணி நேரமும் வேலை செய்தால் போதும் என்று அந்நாட்டு பிரதமர் தன் மக்களுக்கு அறிவித்திருக்கிறார். உண்மைதான், மக்கள் என்றைக்கு சந்தோஷமாகவும் அவர்கள் சுதந்திரமாகவும் எண்ணுகிறார்களோ அப்பொழுது வேலை என்பது அவர்களுக்கு பணி சுமையாக இருக்காது என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. மனிதநேயம் வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம்.